விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC வித் A grade ISO certified institution. கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்ற சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் சட்டத்தை கடுமையாக்க மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையில் முதலமைச்சரால். கள்ளச்சாராய விற்பனை, பதுக்கல் என அனைத்து விதமான குற்றங்களையும் தடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பதுக்கல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோரின் அனைத்து அசையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் வகையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியறையிலிருந்து உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் ஜெய்சங்கர் நமக்கு வழங்கி வந்தார். சார், நீங்க பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டீங்க, நீங்க தொடரலாமே. நன்றி பிரியா. அதாவது மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த சட்ட திருத்த மசோதாவானது பல முக்கிய அம்சங்களை வந்து உள்ளடக்கி இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, இதுவரைக்கும் கள்ளச்சாராய வழக்குகளில் கைது செய்யப்படுற யாருக்குமே அதிகபட்ச தண்டனையானது 7 ஆண்டுகள் வரை இருந்தது அப்படிங்கிறத மாற்றி ஆயுள் சிறை வரைக்குமா இந்த தண்டனையை அதிகரிச்சிருக்காங்க. கள்ளச்சாராயத்தால் மரணங்கள் ஏற்பட்டா அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல் இதற்கான அபராத தொகையும் அதிகரிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக 5 லட்சம் வரை இருந்த அபராத தொகையானது தற்போது 10 லட்சம் வரை உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவருந்து இந்த 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரியப்படுத்திருக்காங்க. அதே போல் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது, அந்த இடத்தை சீல் வைக்கிறது மாதிரியான நடவடிக்கைகள் செய்யவும் உரிய அதிகாரத்தை இந்த சட்ட திருத்தமானது வழங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அண்மையில் கள்ளச்சாராய மரணம், அதாவது கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராய மரணத்தினுடைய தொடர்ந்து அதில் 65 பேர் உயிரிழப்பை தொடர்ந்து இந்த சட்டத்திருத்தத்தை தமிழக அரசானது கொண்டு வந்திருக்கு. ஏன்னா கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறது தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. கடந்த ஆட்சியிலும் சரி இப்போதும் சரி தொடர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை தடுக்கிறதுக்கு சட்டத்தில் போதுமான தண்டனைகள் அதிகபட்சமாக இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து தான் தமிழக அரசானது இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக நம்முடைய விரிவாக பேசுவதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். அதாவது தமிழக அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க, தண்டனைகளை கடுமையாக்குறதுக்காக இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. தமிழகத்தை போன்று மற்ற மாநிலங்களில் என்ன நடைமுறை, அங்கெல்லாம் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு எவ்வளவு தண்டனை அப்படிங்கிற நடைமுறை இருக்கு சார்? சார், இந்த மதுவிலக்கு அமல் சட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம மாநில சட்டம், இது மத்திய அரசு கொண்டு வர்ற சட்டம் இல்ல, மாநில அரசு போடுற சட்டம். இந்த சட்டத்தை வந்து திருத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை உண்டு. பல விவாதங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி வந்து சட்டம், இந்த சட்டத்துல வந்து தண்டனை வந்து ரொம்ப குறைவு, இதுல உள்ள எல்லா பிரிவுகளும் வந்து அதாவது ஃபைன் கட்டக்கூடியது, அபராதம் மட்டும் செலுத்தக்கூடியது, ரெண்டாவது ஜாமீன்ல விடக்கூடியது, மூணாவது அரசு கூட சமரசமா போகக்கூடியது, ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் கள்ளச்சாராயம் அப்படிங்கிற பிரிவு மட்டும்தான், விஷசாராயம்ங்கிற பிரிவு மட்டும்தான், அது வந்து அவைலபிள் கிடையாது, ரிமாண்ட் பண்ணுவாங்க, கோர்ட்ல போய் தான் ரிமாண்ட் ஆகி அப்புறம் ஜெயிலுக்கு போய் தான் பெயில வர முடியும், இதை மாற்றப்படணும் அப்படின்னு. இப்ப தமிழக அரசு அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். கடந்த ஆண்டு இதே மாதிரி விஷசாரம் இருந்து 22 பேர் இருந்தாங்க, இப்பவும் 60க்கும் மேற்பட்டவர் வந்திருக்காங்க. இதுல வந்து தண்டனை கடுமையாக்கப்படணும் அப்படிங்கறதுல அரசு முன்னெடுத்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு, நிச்சயமா பாராட்டக்கூடிய விஷயம். இதுல வந்து கள்ளச்சாராயம் அப்படிங்கறதுல வந்து கைதானா நிச்சயமா ஜெயில தான் இருக்கணும், அவருக்கு பெயில் கிடையாது, கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு போகிட்டு அதுக்கப்புறமா பெயில மூவ் பண்ணி தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நிச்சயமா கொண்டு வரணும். இல்ல அப்படின்னா உடனே ஜாமீன்ல விட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பெயில வந்துருவாங்க. இப்ப அதுல வந்து கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் சொன்னாங்க, 22 வழக்கு இருக்குங்கிறாங்க, 28 முறையும் அவர் போய் ஜாமீன்ல இருந்து அதனாலதான் நடந்திருக்கு. அதனால வந்து இந்த சட்டம் கடுமையாக்கப்படுதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதனால வந்து இந்த குற்றங்கள் குறையும் அப்படின்னு நம்புறேன். திரு ராஜாராம், இது ஒப்பீட்டு அளவுல மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது தமிழகத்தினுடைய எந்த தண்டனை விவரம் எந்த லெவல்ல இருக்கும், நம்ம எந்த அளவுல இருக்கும் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது? மற்ற மாநிலங்கள்ல அவங்க தனித்தனி சட்டம் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாதிரி இருக்குது. இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து அந்த இடத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு யாராவது இறந்து போனாங்க, விஷச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்கன்னா அந்த பகுதியில் இருக்க காவல்துறை அவங்கள வந்து அக்யூஸ்டா சேர்க்கிறாங்க, அதே மாதிரி வருவாய்த்துறையினரையும் அக்யூஸ்டா சேர்க்கிறாங்க, அந்த ஏரியாவில வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் அக்யூஸ்டா சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்ததுனாலதான்
பாம்பேயில வந்து அந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயங்கிறது முடிக்கப்படுது. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கடிதமாகவும் இருக்கு, மெலிசாகவும் இருக்குது. அந்த மெலிதான சட்டம் வந்து நம்மகிட்ட இருந்ததுனாலதான் அந்த கள்ளச்சாராய காவுகள் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயமா அந்த சட்டத்துல அதுக்குள்ள வழிமுறைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா வழிமுறைகள் இருந்தா பாராட்டக்கூடிய விஷயம் தான். உங்களது தகவலுக்கு நன்றி திரு ராஜாராம். கள்ளச்சாராயம் விட்டால் ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்திருத்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 1937 தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு இது தற்போது 2024 தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படும். இதில் பல்வேறு தண்டனை விவரங்களை சேர்த்திருக்காங்க. அதை பற்றின செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAAC with A grade ISO certified institution.